அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இந்த தமிழ் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ வெளியே வருது அப்படின்னா அது வந்து அஃபீஷியலான வீடியோவாக தான் இருக்கும். நம்ம வந்து பொய்யாவோ இல்லை வந்து உண்மைக்கு புறம்பாவோ நம்ம வீடியோ அப்லோடு பண்ணதில்லை. எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து அது உண்மை அப்படின்னா நம்ம வீடியோ போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு வீடியோ போடணும் டெய்லி அப்படின்னு நம்ம வந்து போடணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா கன்ஃபார்மாக நடக்குது, இது உண்மை, இது ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வீடியோ அப்லோடு பண்ணுவோம். அந்த டாக்குமெண்ட்டும் அங்கே பேக்கில் போய்கிட்டு இருக்கும் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று நம்மளுடைய கவர்மெண்ட்லேருந்து வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, அதாவது இந்த நடந்து முடிந்த இந்த எல்லா எலெக்ஷன்னால் இதுவரைக்கும் வெளிவிடாமல் இருந்த அந்த எல்லா ரூல்ஸுமே வந்து நேற்றோடு அவங்க பிரேக் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் மார்ச் மாதம் நம்மளுடைய எல்லா இந்தியா முழுவதும் உள்ள எல்லா கண்ட்ரோலும் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் போனனால கவர்மெண்ட் வந்து புதிய ஸ்கீமோ இல்லை ஒரு புதிய வேலைவாய்ப்புகளோ புதிய அறிவிப்புகளோ எதுவுமே வந்து வெளிவிடாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த விதி வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் முடிஞ்சு நேற்றோட 6:00 முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் இனிமேல் வந்து பல புதிய அறிவிப்புகள் வெளியே வரலாம், கவர்மெண்ட் வந்து பல புதிய ஸ்கீமை வந்து வெளியிடுவாங்க. நமக்கு என்ன முக்கியமானது என்ன அப்படின்னா ஸ்கீமு அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணுறது வேலைவாய்ப்பு தான். ஸோ நிறைய வேலைவாய்ப்புகள் வரலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ நம்ம ஆர்வமாக இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இந்திய அளவில் நடந்த இந்த எலெக்ஷனில் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து நேற்றோட முடிஞ்சிருச்சு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இதுவரைக்கும் இருந்த எல்லா ரூல்ஸ் அண்ட் விதிகள் எல்லாமே வந்து இப்போ வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ அந்தந்த கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இனிமேல் வந்து இயங்கும் இல்லையா. அதனால் வந்து புதிய புதிய அறிவிப்புகள் வெளிவரலாம். ஸோ புதிய புதிய அறிவிப்புகள் வெளிவரும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக புதிய வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்புகளும் வெளிவரலாங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ அது எவ்வளோ வேலைவாய்ப்பு வருது எப்படி வருது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் வந்து எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து அஃபீஷியலாக நம்ம ப்ராப்பராக கொடுக்கலாம், அதுக்கு உண்டான பேக் பெயில் கண்டிப்பாக வேணும். ஸோ சும்மா ஃபோன் வழி கேட்டோ இல்லை சும்மா ஒரு யாரோ சொல்லி நம்ம போ அவங்க அனுப்பலாம் நம்ம வீடியோ போட முடியாது. அது உண்மையாக இருக்கும் தான் அப்போ வீடியோ போட முடியும். அதனால தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள் கவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கீம் வரும், வரலாம். டிஎன்பிசி கூட புதிய அறிவிப்புகளை அனௌன்ஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.